அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனி சுவாமிகள் பேசுகிறேன். இந்த பதிவில் கும்பம் ராசிக்கு ஐப்பசி மாதம் எப்படி இருக்கும் என்பதை பற்றிய பொது பலனாக பார்க்கலாம். இந்த ஐப்பசி மாதம் என்பது அக்டோபர் 18ஆம் தேதி முதல் நவம்பர் 16ஆம் தேதி வரை இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்கும் என்பதை பற்றி பார்க்கலாம். பொதுவாகவே கும்பராசிக்கு விரையச்சனி நடந்துட்டுக்குது. இந்த விரையச்சனி வந்து பார்த்திங்கனாக்க பெரும்பாலானோருக்கு பண நஷ்டங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. எப்படி பண நஷ்டம்னாக்க, தொழில் மூலமாக, அதாவது சொந்த தொழில் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக பண்ணி கடன்படக்கூடிய சூழ்நிலை, கடனால் பாதிப்பு, அதே போல் வந்து போட்ட முதல் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை, அதே போல் வேலையில் இருக்கிறவங்களுக்கும் அலைச்சல்கள், இடமாற்றங்கள், பயணங்கள், குடும்ப வாழ்க்கையிலையும் கருத்து வேறுபாடுகள், பிரிவுகள், பிரச்சனைகள், இது மாதிரி தான் இந்த கும்பராசிக்கு இருக்குது. இந்த மாதத்தில் பொறுத்தவரையிலும் எப்படி இருக்கும் அப்படின்ற விஷயத்தில், இந்த கோச்சார சனி வந்து வக்கர நிவர்த்தி ஆகிறார் அக்டோபர் 23ஆம் தேதி. அந்த அடிப்படையில் இந்த மாதமும் கொஞ்சம் வருமானம் இருந்தாலும் விரயங்கள் ஏற்படுவதற்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. அதாவது முக்கியமாக வந்து விரயச்சனி விரயஸ்தானத்தில் இருக்கும்போது இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் சில பேருக்கெல்லாம் ஏற்படும். அதை வந்து முடிந்த அளவுக்கு சுப விரயமாக மாற்றிக்கிறது நல்லது. இந்த மாதத்தை பொறுத்தவரையில் ஆடை ஆபரண சேர்க்கையெல்லாம் சில பேருக்கு ஏற்படும், அது வந்து சுப விரயம்தான். சப்போஸ் வந்து இந்த மாதத்தை பொறுத்தவரையில் உங்களுக்கு 9ஆம் பாவகத்தில் சூரியன், கேது, சுக்கிரன், புதனும் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் 26ஆம் தேதி அங்கே வந்துடுறார். 9ஆம் பாவகம் வலுப்பெற்று இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்க தொலைதூர பயணத்திற்கு அதிக வாய்ப்பு உண்டு. நீண்ட தூர பயணம் போயிட்டு வரீங்க, வெளிநாட்டில் இருக்கீங்கன்னாக சொந்த நாட்டுக்கு வரக்கூடிய வாய்ப்பு சில பேருக்கெல்லாம் ஏற்படும். தந்தையை பாதிக்கக்கூடிய அம்சம் இந்த மாதத்தை பொறுத்தவரையில் இருக்கும். தந்தையோட உடல்நிலையில் கவனம் செலுத்தி கொள்ள வேண்டும். அதே போல் பூர்வீக சொத்து, சொந்தங்கள் இவற்றால் சில பிரச்சனைகள் உங்களுக்கு உள்ளாகக்கூடிய சூழ்நிலை கடந்த காலத்திலேயே ஏற்பட்டிருக்கும். இந்த சொத்து பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் இருந்துகிட்டு இருப்பீங்க, ஆனாலும் அதில் வந்து உங்களுக்கு வெற்றி ஏற்படும். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த ராகு 3ஆம் பாவகத்தில் இருக்கிறதுனால நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் நீங்கள் வெற்றியை அடையக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ராகு உங்களுடைய முயற்சிகளுக்கு வெற்றியை கொடுப்பார். 2ஆம் பாவகத்தில் குரு வக்கரமாக இருக்கிறதும் நன்மை தான். வாழ்க்கை ஜீவன அமைப்புகளுக்கு தேவையான பணம் ஏதோ ஒரு வகையில் வந்துக்கிட்டு தான் இருக்கும். அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது என்னதான் வந்து விரயங்கள் ஒரு பக்கம் ஆனாலையும் வருமானம்னு ஒன்று இருந்தால் தான் வாழ முடியும். அந்த வாழ்க்கை ஜீவன அமைப்பு கெடாமல் இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு வகையில் வந்து குரு வந்து வக்கரமாக இருக்கிறது நன்மை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு தான். அதே போல் குடும்ப வாழ்க்கையில் சில கருத்து வேறுபாடு, பிரச்சனை எல்லாம் கூட கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் சரி, அக்டோபர் நவம்பர் 23ஆம் தேதி வரலுமே குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவிக்குள் இருக்கீங்க அப்படின்னாக்க பெரிய அளவுக்கு கருத்து வேறுபாடுகள்லாம் இருக்காது. பிரிஞ்சிருக்கவங்க உங்களுடைய சுய ஜாதகப்படி பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு தோஷங்கள் இருக்கும். அது வந்து ரெண்டு பேருக்குமே கலசர தோஷம் இருந்து பிரிஞ்சிருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும். அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் சேர முடியுமானா அதுக்கான வாய்ப்பு குறைவு தான். ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னாக்க உங்கள் சுய ஜாதகத்தின் அடிப்படையில் சில முடிவுகள் இந்த காலகட்டத்தில் எட்டக்கூடியதாகவே இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் மேக்சிமம் அலைச்சல்கள் இருக்கும். 9ஆம் பாவகத்தில் சூரியன் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னாக்க அலைந்து திரிந்து தான் ஒர்க் பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்கும். கேது சுக்கிரன் அசங்கமாக இருக்காரு, புதனும் வந்து அங்கே இருக்கிறதுனால சில நன்மைகளும் நடக்கும். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்க பொருளாதார ரீதியாக திடீர் தனவருவையும் ஏற்படுத்தும். அதே சமயத்தில் அந்த பணம் கையில் தங்காத அளவுக்கு செலவுகளையும் ஏற்படுத்தும். சில பாக்கியங்கள் உங்களுக்கு கிடைக்கும். பாக்கியஸ்தானாதிபதி வலுப்பெற்று ஆட்சி பெற்று இருக்கிறதுனால உங்களுக்கு 4ஆம் அதிபதியாக வரக்கூடியவரும் சுக்கிரன் தான். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா சில பேருக்கெல்லாம் சொத்துக்கள் வாங்கிறதுனால, வீடு வாங்கிறது அல்லது ஆபரண சேர்க்கை போன்ற விஷயங்களுக்காக செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலை ஏற்படும், அல்லது அதற்காக கொஞ்சம் கடன்படக்கூடிய சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் ஏற்படும். கடனை அடைப்பதற்கு வேறொரு கடனை வாங்கக்கூடிய சூழ்நிலை சில பேருக்கெல்லாம் ஏற்படும். அதே போல் உடல்நல விஷயத்தில் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும். சனி வக்கர நிவர்த்தி ஆகிறதுனால சொல்கிறேன், உங்கள் ராசியை நோக்கி சனி வந்துட்டுருக்கிறார். மேக்சிமம் உச்சபட்ச பாகையில் இருக்கார். குறிப்பாக அந்த அவிட்டம் நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான் இருந்துகிட்டு இருக்கும் கடந்த காலமாகவே. மேக்சிமம் எந்த மாதம் சொன்னாலையும் ஒவ்வொரு மாதமும் அதே மாதிரியான பலன்களை தான் நான் சொல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இந்த அவிட்ட நட்சத்திரத்துக்கு வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துங்க அப்படின்றது தான் முக்கியமான விஷயம், குறிப்பாக உடல்நல விஷயத்தில். அதே போல் கைப்பொருளை நீங்கள் பாதுகாக்கணும். அதே போல் வந்து பண விஷயத்தில் யாரையும் நம்பி நீங்கள் யாருக்காவது கொடுத்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து ஏமாற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். அதே போல் யாருக்காவது ஜாமீன் சூரிட்டி போடுறீங்கனாலே உங்களுக்கு சில பாதிப்புகளை ஏற்படுத்திடும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு ஜென்மசனி வரப்போகிறதுனால நீங்கள் எல்லா விஷயத்துலையுமே கவனமாக இருந்துக்கணும் இந்த காலகட்டத்தில். அதே போல் இந்த நேரத்தில் வந்து நீங்கள் வரன் பார்க்குறீங்கன்னா கூட அந்த வரன்களை வந்து உங்கள் சுய ஜாதகத்தை வச்சு செக் பண்ணுங்கள். ஒன்றுக்கு ரெண்டு முறை
அவங்களுடைய பேக்ரவுண்டு என்ன அப்படின்றத விசாரிச்சுட்டு நீங்கள் முடிவெடுங்க. இல்லைனா வந்து அது கூட பிற்காலத்தில் உங்களுக்கு ஒரு மன அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடியதாகவே இருக்கும். இந்த காதல் போன்ற விஷயங்கள் இருக்கீங்க அப்படின்னாக இந்த காலத்தில் வந்து உங்களுக்கு ஒரு கருத்து வேறுபாடு, ஏதோ ஒரு வகையில் பிரிவுகள், சில ஏமாற்றங்களை சந்திச்சிருப்பீங்க. அந்த ஏமாற்றங்கள்லாம் தீருமா அப்படின்னாக்க இந்த மாதத்தில் வந்து கொஞ்சம் குறைவு. சில பேருக்கு பிரிந்த காதலரை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை கூட ஏற்படும், அது கூட உங்களுக்கு வந்து ஒரு மன அழுத்தத்தை உருவாக்குறதுக்கு சான்சஸ் அதிகம். அதனால் ஒரு பயணங்களும் இடமாற்றமும் சில பேருக்கு ஏற்படும். இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் சில எதிர்பார்த்த விஷயங்கள் ஏமாற்றங்களை தர மாதிரி இருக்கும். ஆனாலும் வந்து அதையெல்லாம் சமாளிக்கக்கூடிய ஆற்றலை வந்து உங்களுக்கு ராகு பகவான் உங்களுக்கு கொடுப்பார். டைவர்ஸ் போன்ற விஷயத்துக்கு போனவங்க மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னாக்க பிரியக்கூடிய சூழ்நிலையோ அல்லது ஒரு தீர்க்கமான முடிவெடுத்து மறுமணம் போன்ற விஷயத்துக்கோ உங்களுக்கு கொண்டு போகும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னாக்க கடந்த வாழ்க்கையால் பாதிக்கப்பட்டவர்கள் இப்போ வந்து அவர்களுக்கு மறுமணம் போன்ற முயற்சிகளில் வந்து ஈடுபாடு ஏற்படும், அந்த மறுமண முயற்சிகள் சக்ஸஸ் ஆகும். மேலும் வந்து ஐந்தாம் பாவகத்தில் செவ்வாய் இருக்கிறதுனால பிள்ளைகள் மூலம் உங்களுக்கு செலவுகள் ஆகும், கல்வி செலவுகள் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மருத்துவ செலவுகள் கூட ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு, அல்லது அவர்களோட கருத்து வேறுபாடு ஏற்படுவதற்கும் வாய்ப்பு உண்டு. ஸோ அதனால் பிள்ளைகள் மேலே இந்த மாதத்தை பொறுத்தவரை நீங்கள் கவனம் செலுத்திக்கணும், அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். அதே போல் இடமாற்றமும் பயணமும் இந்த மாதம் வந்து உங்களுக்கு ஏற்படும். வேலை விஷயமாக நீங்கள் ஒரு இடமாற்றம் செய்கிறீங்க அப்படின்னாக்க இந்த காலக்கட்டத்திலே செஞ்சீங்க, பிஃபோர் ஜனவரிக்குள்ளே எந்த இடமாற்றமாக இருந்தாலும் அதை செஞ்சுக்கிட்டிங்கன்னா அது பெட்டர். அதாவது வேறு வேலை மாறுறது போன்ற விஷயங்கள், அதற்கப்புறம் நீங்கள் இடமாற்றங்கள்னு போனாக வேலையில் பாதிப்புகள் அல்லது வந்து இடமாற்றத்தாலேயும் சில சிக்கல்களை அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதனால் வந்து பொது பலனாக சொல்லும் போது இடமாற்றத்திற்கு முயற்சி செய்யலாம். இந்த காலக்கட்டத்தில் நீங்கள் செஞ்சீங்கன்னா அது சாத்தியப்படும், அது வந்து ஒரு நல்ல பலனையும் ஏற்படுத்தக்கூடியதாகவே இருக்கும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் குறிப்பாக தொழில், சொந்த தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும்னா வருமானம் கூடுதலாக தான் வரும். குரு வக்கரமாக இருக்கிறதுனால பொருளாதார ரீதியாக வருமானம் வந்தாலும் எல்லாம் உங்கள் கையில் இல்லாத மாதிரி அது செலவுகளை கொண்டு வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால் பண விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருங்க. கொடுக்கல் வாங்கல் இருக்கீங்கன்னாக்க மற்றவங்ககிட்ட கொடுக்கும்போது சரியான சூரிட்டி ஜாமீன் வாங்கிக்கிட்டு நீங்கள் கொடுக்கறது நன்மையை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாகும். இந்த ஒன்பதாம் பாவகம் வலுப்பெற்று இருக்கிறதுனால சொத்துக்கள் சொந்தங்களால் சில ஆதாயங்கள் ஏற்பட்டாலும் அவர்களோட கருத்து வேறுபாடுகள் இருப்பதற்கும் வாய்ப்பு உண்டு, அல்லது சொத்துக்களால் சில பேருக்கு பிரச்சனைகள் வருவதற்கும் வாய்ப்பு உண்டு. அது வந்து முடிவில் வந்து உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும், அதுதான் இங்கே முக்கியமான ஒரு விஷயம். அதனால் பயப்பட வேண்டியதில்லை. மேலும் வந்து இந்த மாதங்களில் வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்க மன அழுத்தம் கொஞ்சம் வீட்டு நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு இருக்கும். முடிந்த அளவுக்கு இறை வழிபாட்டில் கான்சன்ட்ரேட் பண்ணிங்கனாக்க மன அழுத்தம் இல்லாமல் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீர்கள். புரட்டாதி மற்றும் வந்து சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கெல்லாம் வந்து பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது. இருந்தாலும் வந்து உங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்க சில விஷயங்கள், விரயங்கள், பயணங்கள், இடமாற்றங்கள் இதெல்லாமும் இருக்கும். உடல்நலத்திலையும் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும். மற்ற நட்சத்திரக்காரர்களும் இந்த மாதத்தை பொறுத்தவரையில் ஒரு சிறப்பான மாதம் என்று தான் சொல்ல முடியும். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதியிருக்கீங்க அல்லது அரசு பணிக்காக முயற்சி செஞ்சுட்டுருக்கிறீங்க அப்படின்னா கூட இந்த காலகட்டத்தில் வந்து அதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதாவது இந்த விரைச்சனி காலகட்டத்தில் வந்து வேலை கிடைக்காதுன்னெலாம் கிடையாது. உங்கள் சுய ஜாதகம் சப்போர்ட் பண்ணக்கூடிய விஷயத்தில் உங்களுக்கு விரைச்சனி மகர ராசியில் இருக்குது, அந்த இடத்துல ஒரு சுபகிரகம் இருக்கும் பட்சத்தில் வேலை ரீதியான முயற்சிகள்லாம் உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கும். அதனால் அரசு பணிக்கு முயற்சி பண்ணுறீங்கன்னா தாராளமாக முயற்சி பண்ணுங்கள், சக்ஸஸ் ஆகும். பெண்களை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னாக்க வாக்குவாதம் செய்யாமல் குடும்பத்தில் இருந்தீங்கன்னா எந்த பிரச்சனையுமே இருக்காது. மேலும் வந்து உங்களை நோக்கி வரக்கூடிய வாக்குவாதங்களையும் தவிர்க்கிறது நல்லது. அதாவது நீங்கள் ஏதாவது சொன்னீங்கன்னா கூட அதை மற்றவர்கள் தவறாக புரிந்து கொள்வார்கள். அதனால் வந்து கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இந்த விஷயத்தில் இருங்க. குடும்ப உறவுகளோட சண்டை சச்சரவு இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் முக்கியமான விஷயம் வாக்குவாதங்களை தவிர்க்கணும் அப்படின்றது. மேலும் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஐப்பசி 27ஆம் தேதி நவம்பர் 13ஆம் தேதி செவ்வாய் பகவான் ரிஷபத்துக்கே வந்துடுறாரு, நான்காம் பாவகத்துக்கு வந்துடுறாரு. ஸோ செவ்வாய் வந்து 10ஆம் அதிபதியாக வரக்கூடியவர், நான்காம் பாவகத்தில் இருக்கிறதுனால வேலை புதிதாக தேடுபவர்கள், வேலை வாய்ப்பே இல்லாதவர்கள்லாம் வந்து இந்த ஐப்பசி 27ஆம் தேதிக்கு பிறகு, நவம்பர் 13ஆம் தேதிக்கு பிறகு தேடினீங்கன்னாக்க வேலை வாய்ப்பு கிடைக்கும். நான்காம் பாவகத்திலேருந்து 10ஆம் பாவகத்தை பார்ப்பார் அந்த அடிப்படையில் சொல்கிறார். அதே போல் அலைச்சல்கள் பயணங்கள் இருக்கும். அதே சமயத்தில் வந்து 4ஆம் பாவகத்தில் செவ்வாய் இருக்கும்போது சொத்துக்கள் விற்க முடியல அல்லது வாங்க முடியல அப்படின்றவங்க இந்த காலகட்டத்தில் விற்கிறதுக்கான முயற்சிகளில் ஈடுபட்டிங்கன்னா அது சாத்தியமாகும், விற்கிறதுக்கான முயற்சிகள் வெற்றியடையும். அதாவது நவம்பர் 13ஆம் தேதிக்கு பிறகு இந்த ஐப்பசி மாதம் 25ஆம் தேதி சுக்கிர பெயர்ச்சி ஏற்பட்டு, அதாவது விருச்சகத்துக்கு சுக்கிரன் வந்துடுறது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்க ரிஷபத்தில் வந்து செவ்வாய் இருப்பார். இந்த சமசப்தம பார்வை இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னாக்க சுக்கிரன் செவ்வாய் பார்வை இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க
சில பேருக்கு எதிர்ப்பாளினால் அல்லது பெண்களால் சில பிரச்சனைகள் வருவதற்கும் வாய்ப்பு உண்டு. அதனால் வந்து உங்களுக்கு மேலதிகாரியாக இருந்தாலும் சரி அல்லது உங்கள் சக பணியாளர்களாக இருந்தாலும் கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருந்துங்க. அதே போல் சொத்துக்கள் தொடர்பான முயற்சிகள்லாம் சக்ஸஸ் ஆகும், வேலை விஷயத்தில் வெற்றியை ஏற்படுத்தும் இதே அமைப்பு. மற்றபடி பார்த்தீங்கன்னாக்க இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். அதே சமயத்தில் நன்மைகளும் நடக்கும், பணம் விரயமாகும், கடன் படக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். பழைய கடனை அடைக்கிறது புதிய கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். அதனால் தேவையற்ற விஷயத்துக்கு கடன் வாங்காமல் இருக்கிறது நன்மையை ஏற்படுத்தும். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்கள், இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க, புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்கள் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.